கலகல் சினிமாஸ் நேருக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு சினிமா அப்டேட் ரெண்டு பேர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாரும் பயங்கரமாக வெயிட்டிங்கில் இருக்கிற திரைப்படம்னா கண்டிப்பாக மாஸ்டர் அப்படின்னு சொல்லாங்க. அண்ட் எல்லாருமே எப்போ ரிலீஸ் ஆகும் அந்த அப்டேஷனுக்காக பயங்கரமாக அவளை காத்துட்டு இருக்காங்க. ஸோ ஜேவியர் பிரிட்டோ அண்ட் ஜெகதீஷ் ப்ரொடக்ஷன்ஸில் தளபதி அவங்களோட நடிப்பில் தளபதி இணைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சிலர் விஜய் சேதுபதி, மாலவிகா மோகன், ஆண்ட்ரியா, சாந்தனு, அர்ஜுதாஸ்னு சொல்லிட்டு ஏராளமான பட்டாலும் இணைஞ்சு நினைச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் ஒரு குட்டி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. பொதுவாகவே ஒரு படத்துலேருந்து அதிகமாக எக்ஸ்பெண்ட் பண்ணுற படத்துலேருந்து ஒரு போஸ்டர், ஒரு குட்டி வீடியோ வந்தாலே பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகும். இல்லை பத்தி இதாவது தவிர பயங்கரமான ட்ரெண்டிங் இருக்கும். அந்த வகையில் இப்போ அந்த படத்தில் நடிச்ச ஆண்ட்ரியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாச திரைப்படத்தில் ஒரு சேசிங் சீக்வன்ஸ் இருக்கா. ஸோ சேசிங் சீக்வன்ஸில் நம்ம தளபதியோட ஆண்ட்ரியாவும் இருக்காங்களா, அது முக்கியமான சீன் படத்துலேயே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மிக முக்கியமான காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியாவே போட்டு உடச்சிருக்காங்க. ஸோ எஸ் அது என்ன சேசிங் சீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர ஆவல பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எஸ் நீங்களும் அதில் ஒருத்தர் நினைக்கிறேன். அண்ட் மாச திரைப்படம் June 22 நம்ம தளபதி பர்த்டே அன்னைக்கு டபுள் டமாக்காவா ஸ்பெஷல் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ரூமரா வந்திருக்கு. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம், பிகாஸ் லோகேஷ் கனகராஜ் கூட ரீசெண்டாக முதல்ல எல்லாரும் உயிர் பிழைப்போம் அதுக்கப்புறமா கொண்டாடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனால் பிளாக் பஸ்டர் ஹிட், அதில் டவுட்டே கிடையாதுங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ பேர் மாஸ்டர் திரைப்படத்துக்கு அவளை காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. ஸோ எஸ் ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடியோ லான்ச்சில் முடிஞ்ச இந்த பாடல்கள்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்தது பாடல்கள் எல்லாமே. ஸோ அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ எஸ் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் மாஸ்டர்ஸ். ஸோ எல்லாருமே நாங்கள் காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு மறக்காமல் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்த நியூஸ் யாரை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸ் எல்லாருமே கொரோனா அச்சத்தில் காரணமாக வீட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தருணத்தில் லாக்டவுன் பீரியட்ல எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முடிஞ்ச உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் அவங்களால முடிஞ்ச நிதியுதவியாக இருக்கட்டும், விழிப்புணர்வு வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்கு ஏதோ ஒரு வகையில் பதிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட வந்துட்டு ஒரு டேரக்டர், மியூசிக் டேரக்டர் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து கொரோனா இஷ்யூ காரணமாக ஒரு விழிப்புணர்வு சாங் வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் அவர்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் திரும்ப இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்கள் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடலே இசையமைத்து வந்துட்டு இருக்காராம். ஸோ கொரோனா கிரைசஸ் விழிப்புணர்வு காரணமாக அவரும் ஒரு சாங் வந்து இசையமைச்சு வந்துருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த பாடல் வந்து வெளிப்படும். அது மட்டும் இல்லைங்க, அந்த பாடலை யார் பாடியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயன் கமல்ஹாசன் அண்ட் மக்கள் ஃபேவரட் ஆன அனிருத். ஸோ ரெண்டு பேரும் இணைஞ்சு பாடல் பாடியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக உலகநாயன் கமல்ஹாசன் அண்ட் அனிருத் அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரெண்டு பேருக்கு காம்பினேஷனே கேட்க சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஃபேன் பேஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ஜிப்ரான் அவர்கள் எப்பவுமே சூப்பரான தரமான மியூசிக் வந்து கொடுப்பார். ஸோ அவரோட ஸ்டைலில் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக ஒரு சில விஷயங்கள் விழிப்புணர்வாக சேர்த்து சொல்லும்போது கண்டிப்பாக மக்களுக்கு ஈஸியாக போய் சேரும். ஸோ அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்றதில் எவ்வளோ பெரிய ஹெல்ப்போ அதே மாதிரி இதுவும் ஒரு பெரிய உதவி தான். பிகாஸ் என்டர்டெய்னிங்காக ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கும் போது பயங்கரமாக போய் ரீச் ஆகும், அது கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்கவும் செய்வாங்க. ஸோ அந்த வகையில் ஜிப்ரான் அவங்க இந்த முயற்சித்துக்கு ஒரு பெரிய பெரிய ஹேட்ச் சொல்லி ஆகணும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி பயங்கரமாக பாட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ் நீங்கள் எவ்வளோ பேர் அனிருத் அண்ட் உலகநாயன் கமல்ஹாசனோட பாடல் இணைஞ்சு கேட்கணும் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து எல்லாருமே கொரோனா கிரைசஸ் காரணமாக நிறைய நிதியுதவி பண்ணிருந்தாங்க. அந்த வகையில் லாரன்ஸ் நம்ம தலை அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் வீட்டில் பத்திரமா சேஃபாக இருக்குது தான். ஸோ ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு மாச திரைப்படத்துக்காக நம்மளால் பயங்கர ஆவலாக காத்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ பத்திரமா வீட்டில் சேஃபாக இருந்து பார்த்து பயங்கரமாக கொண்டாடணும் அந்த பட்டை. ஸோ அதுக்காகவே சேஃபாக இருங்க தளபதி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா அப்படின்னு சொன்னால் மறக்காம கலகல் சினிமாஸ் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. ஆன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வாதி கிருஷ்ணன்.